நான் பக்குன்றிச்சு நியூஸ் சேனல் பண்ண பயப்படாத பயப்படாத அந்த வீடியோ தம்ப்நெயில டிஎன் போலீஸ் காலிங் மீன் போட்டிருந்தீங்க. அதுவும் அதுக்காகவும் தானே வந்திருக்கோம். அதுக்காக தான் பைக்கை வந்து டெல்லியிலேயே வந்து பண்ண பைக் சர்வீஸ் விட்டுட்டு இப்போ வந்திருக்கோம். எங்கள் அண்ணனை சும்மா சும்மா சண்டை போடாதீங்க. நான் மட்டும்தான் எங்கள் அண்ணனை நான் ஓட்டணும். எந்த அண்ணன் ப்ரா? எங்கள் அண்ணன் வேல்ராஜன். எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த். இன்னைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் அப்படின்னா, வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சி இன்னைக்கு மாசாக இங்கே என்ட்ரி கொடுக்க போகிறாரு. 3500 கிலோமீட்டர்ஸை வெறும் 39 ஹவர்ஸில் வந்து அவர் போய் ரீச் பண்ணியிருக்காரு. எஸ் எஸ், ஹாய் பிரதர். எஸ் பிரதர், வணக்கம். வச வாழ்த்துக்க. நன்றி நன்றி நன்றி. எப்படி இருக்கு பிரதர் அந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்த ஒரு மொமெண்ட்? ஹாப்பியாக தான் ப்ரோ ஃபீல் பண்ணுறேன். 1.5 நாளில் நான் பக்குன்றிச்சு நியூஸ் சேனல் பண்ண. நியூஸ் சேனல் கிடையாது, பயப்படாதீங்க. பயப்படாத பயப்படாதா? இல்ல, பயப்பட ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி இடத்துல வரமாட்டாங்கன்னு தெரியும் எனக்கு. 3900 கிலோமீட்டர்ஸ். நான் நினைச்சு இல்ல இல்ல, முடிச்சுட்டு வந்ததுல அதை விட ஜாஸ்தியா வந்துச்சு. போன ஜேர்னி மட்டும், அதுவும் காஷ்மீர் வரைக்கும் மட்டும் அந்த இதுதான். ஆக்சுவலாக இது ஒரே நாளில் டக்குன்னு பிளான் பண்ணி வந்து பேர முடியாது. நம்ம 3500 கிலோமீட்டர் ப்ரோ, நாங்கள் சடனாக பிளான் பண்ணி போனது தான் ப்ரோ. நான் இதுக்கு முன்னே நிறையா ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணோம். அண்ணன் பாருங்கள் உள்ளே பூந்து போகிறாரு. ஆக்சுவலி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்சு தான். நம்ம எதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரீ பிளான்டு பண்ணி போகிறது இல்லை. ஏன்னா ப்ரீ பிளான் பண்ணால் போகிறதே கிடையாது. இதுவும் தான் நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட 2 ஃப்ளைட் விட்டுட்டேன். 3வது ஃப்ளைட் தான் சரி வந்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்லேயே இங்கே ஏர்போர்ட்லேயே தங்கிட்டேன். வீட்டுக்கு போனால் தானே லேட் ஆகும். சரி ஏர்போர்ட்லேயே தங்கிட்டோம்னா லேட் ஆகாது இல்லைன்னு சொல்லி அப்படி வந்தது தான். ஸோ வந்து அப்படி தான் ப்ரீ பிளான் பண்ணோம்னா இப்படி தான் ஏதாவது ஆகிட்டு இருக்கும். சடனாக பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சது தான். பட் பரவாயில்ல ப்ரோ, தூங்காமல் போனதெல்லாம் எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. முன்னாடியே தூங்காமல் இருந்துட்டேன் ஒரு நாளைக்கு முன்னாடி. ஏதோ சம்திங், எதுக்காக தூங்காமல் இருந்தேன், வீடியோ எடிட்டிங்க்கோ ப்ரிப்பரேஷனுக்கோ தூங்காமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ரைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பைக் ஓட்டு ஓட்டவே அப்படி கனவுலாம் வர ஆரம்பிச்சு ப்ரோ. அப்படியே இல்யூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் வந்து கலட்டி பேட்டரியை மாற்றிட்டு இருக்கேன். டக்குன்னு ஒரு குளிச சத்தவங்க, அதுலேயும் ஒரு பயங்கரமாக பயந்த இல்யூஷன் எதுன்னு வந்து பார்த்துட்டேன். நைட் ஒரு சம்திங் டைம் என்னன்னு சரியா தெரில, ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு ஓரமாக பேட்டரி, கேமராவோட பேட்டரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவோட பேட்டரியை இப்படி கலட்டி வேற ஒரு கேமரா பேட்டரியை மாட்டிகிட்டு இருக்கேன். டக்குன்னு சடனாக ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்தால் ஒரு காத்தடிக்கும், டக்குன்னு வந்து நின்ன மாதிரி இருக்குல்ல, ஒரு கொலுசு சவுண்டு டக்குன்னு பக்கத்தில் வந்து நின்று பக்குன்னு அளவு இருந்துச்சு. இதுவும் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இல்யூஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் தனியாக தான் ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன். கடைசி எண்ட் ஆஃப் அந்த ரைடில் பதன்கோட் கிட்டலாம் போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு ஸ்கார்பியோ காரு, அந்த காரில் இவனுக்கு 3 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி. நான் வந்து கார் ஓட்ட ஓட்டவே வந்து பார்த்தா தூங்கவும் செஞ்சுட்டேன். சரி, பைக் ஓட்டவே ஓட்டவே வந்து பண்ண தூங்கவும் செஞ்சுட்டேன். திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்தா என்னடா இந்த இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே கடவுள் அன்பால தூங்கிட்டு பைக் ஓட்டியா வாசன் அப்படின்னு. அப்படி கிடையாதுப்பா ப்ரோ, அந்த வீடியோ கிளிப்லயே நான் போட்டிருப்பேன் தூங்கின கிளிப்ஸ் எல்லாம். சரி விடுங்கப்பா, எல்லாருக்கும் இருந்தா. எங்க அண்ணனை சும்மா சும்மா சண்டை போடாதீங்க. நான் மட்டும்தான் எங்க அண்ணனை நான் ஓட்டணும். எந்த அண்ணன் ப்ரோ? எங்க அண்ணன் வேல்ராஜன். நன்றி நன்றி நன்றி. அந்த
அந்த வீடியோ தம்ப்நெயில டிஎன் போலீஸ் காலிங் மீன் போட்டிருந்தீங்க. ஆமாண்ணா. அது என்ன, அதுவும் அதுக்காகவும் தானே வந்திருக்கோம். அதுக்காக தான் பைக்கை வந்து டெல்லியிலேயே வந்து பண்ண பைக் சர்வீஸ் விட்டுட்டு இப்போ வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு. ஸோ வந்து சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூப்பிட்டுருக்காங்க. பட் அவங்க கூப்பிட்ற டைம்ல நான் ரைடு போயிட்டேன். ஆக்சுவலி நம்ம கிட்டத்தட்ட எங்கே ஒரு ஹைதராபாத் நாக்பூர் எல்லாம் தாண்டிட்டேன். நாக்பூர் தாண்டி கிட்டத்தட்ட பாதி ரைடில் இருக்கேன். திடீர்னு ஃபோன் வந்துச்சு, நான் அப்படியே இன்டர்காம் வச்சுருக்கோம், அப்படியே அட்டன் பண்ணிக்கலாம். மொபைல் ஹோல்டரில் வந்து கூகுள் மேப் மாட்டிருக்கேன், அப்படியே கால் வந்துச்சு, அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னே, தம்பி நம்ம கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்கப்பா எதே அண்ணே ரயிலில் இருக்கேண்ணே அப்படின்னே. அப்புறம் அவங்க நம்பலை. ஸோ வந்து இந்த மாதிரி பரவாயில்ல, நல்ல தங்கமான ஆளுங்களாக இருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா லொக்கேஷன், லைவ் லொக்கேஷன், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம போய் சொல்லிட்டு வராமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் வந்து சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா தப்பு இல்லை. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து இந்த நோட்டீஸ்லாம் ஓட்டிட்டு இவர் தான் தேடப்படும் குற்றவாளி அப்படிங்கிற நோட்டீஸ் இல்லை. ஸோ வந்து இதோ சம்திங் ஏதோ ஒரு நோட்டீஸ்லாம் ஓட்டிட்டு போனாங்க வீட்டில். ஸோ வந்து எங்கள் அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லைம்மா இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் என்னோடய லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டேன். இனி முதல் வேலையாக போய் அந்த ஒர்க்கில் முடிச்சுட்டு வரணும். குளிர் தாங்க முடியாம வீட்டுக்கே வந்துட்டானுங்க முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் அப்படின்னாங்க. அது இல்லாமல் அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களால் குளிரும் தாங்க முடியாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு ப்ரோ. என்னாலேயும் சுத்தமாக முடியல, கையெல்லாம் ப்ரோ ஃபுல்லாக -16 -17 போக ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. எப்படின்னா பைக் ரைட் பண்ண இது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கை வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. இப்படி போயிட்டுருக்கேன், கிளச்சு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 seconds கிளச்சு தான், இப்படி கிளச்சே அமுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ வந்து அதுக்கப்புறம் பசங்க அப்படி போயிட்டு அப்படி தமிழ்நாட்டில் வந்து காய்ச்சல் வந்துருச்சு. அவருக்கெல்லாம் வந்து பண்ண காய்ச்சல் வந்துருச்சு. பிரவீன் அண்ணாக்கும் வந்து பண்ண உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா நம்மளை பார்க்கறதுக்காகவே கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பையன் வாக்கர் லிஃப்ட் பண்ணி என்னை பார்க்கறதுக்காக அவங்க வந்துட்டான் லடாக்கு. ஸோ வந்து எனக்கே வந்து பார்த்தா செம ஷாக்கிங்காக இருந்துச்சு, செம பாசமாக இருந்தாங்க. பட் எனக்கு என்னென்னா வருத்தம், இப்போ நான் எங்கே இருப்பேன் என்ன நமக்கே தெரியாது. திடீர்னு இங்கே இருப்போம், திடீர்னு அடுத்த நாள் பிளான் மாறி இருக்க வேண்டியது கரெக்டாக. சரி ஒரு நாள் தள்ளி போச்சு, சரி இருக்கலாமேன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தம்பி வந்தாங்க. அந்த தம்பி கூடயே வந்து பார்த்தா ரைட் பண்ணிட்டோம். அதான் அந்த லடாக் போலீஸ், லடாக் போலீஸ் அந்த தம்பி எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருணை காண்டாக்ட் பண்ணி அந்த பையனுக்கு லடாக்குள்ளே வந்தோடனே சிம்மு வேலை செய்யலை. ஸோ வந்து அந்த பையன் ரொம்ப பயந்துட்டானான். பயந்துட்டு ஒரு மிலிட்ரி அண்ணா கிட்டே நின்றுட்டு, அந்த மிலிட்ரினா தமிழ் பேச தெரிஞ்சானா, நல்ல மிலிட்ரினா. நார்த் சைடில் போயிட்டீங்கனாலே லடாக் சைடில் போயிட்டீங்கனாலே மிலிட்ரினா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ வந்து அந்த மிலிட்ரி அண்ணாட்ட போய் ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னடா பண்ணும்போது அப்படி வந்து அந்த அண்ணா ஹாட்ஸ்பாட் போட்டு அருண்கிட்ட இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி அருணோட நம்பர் வாங்கி அந்த மிலிட்ரினா இவருக்கு கால் பண்ணி இனிமேல் எனக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் நான் கான் கால்லேருந்து அந்த மிலிட்ரி அண்ணாட்ட பேசி, தம்பி எல்லாம் சரிப்பா, நம்ம லடாக் டிஸ்ட்ரிக் எடுத்து தம்பி வாசன் தானே, நம்ம லடாக் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் கிட்ட வந்திருப்பாங்க. அங்கே பிரச்சனை, இங்க வந்தா இங்கயா, இங்க என்ன பயப்படாதப்பா நம்ம தம்பி ஒருத்தர். அப்புறம் அங்க போய் பார்த்தா அந்த மிலிட்ரினா நம்ம செம ஹாப்பி. அண்ட் வந்து வேலூர் மிலிட்ரியா நாங்க நிறைய பேர் இருக்காங்க அங்க. இப்போ அதர் ஸ்டேட் போகும்போது யூடியூபர்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி எல்லாம் பாக்குறாங்க, ரெஸ்பெக்ட்ல ரொம்ப ரெஸ்பெக்ட், பயங்கரமான ரெஸ்பெக்ட். அது வந்து அது ஏன்னு தெரியல, நான் அது நார்த் சைடில் ரொம்ப மதிக்கிறாங்க. யூடியூபர்ஸையும் சரி, ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் ரொம்ப மதிப்பாங்க. அதுலேயும் யூடியூபர்ஸ்னால் ரொம்ப மதிப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா யூடியூபர்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா அப்படி நல்லா பேசிட்டு அப்படி நம்ம கடை பேரை கொஞ்சம் காமிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாலியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காமிச்சு விட்ருலாம். நமக்கு தேவையானது அந்த ஒரு அந்த ஒரு ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு மரியாதை, அது ஒன்று போதும். பரவாயில்லண்ணா, நார்த் சைடில் ரொம்ப மதிப்பாங்கண்ணா. நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நீங்கள் மதிப்பாங்க. நீங்கள் இதே மாதிரி கேமரா செட்டப்லாம் போய் அங்கே நார்த் சைடில் உட்காந்து ஒரு ஃபுட்டை சாப்பிடுங்களேன், எப்படி கவனிப்பாங்கன்னு தெரியும். அண்ட் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கணும். என்னென்னு வந்து பாருன்னா, நமக்கு ஹிந்தி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியே நம்மளை வந்து க்ரோ பண்ணிட்டாங்க. பட் அது உண்மை கிடையாது. ரொம்ப கஷ்டம். இது நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, நிறைய பேர்னால ஒத்துக்க முடியாது. பட் ஈவன் வந்து பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னா வந்து போனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு தேவையே கிடையாது. எந்த மொழியும் தேவையில்லை, நம்ம தாய்மொழி தப்போ தமிழ் தெரிஞ்சாலே போதும், சந்தோஷமாக நெஞ்சு நிமித்தி ஜாலியாக சுற்றலாம். தமிழ்நாடு கேரளா இதை தாண்டி நீங்கள் வெளியே போகிறீங்கனாலே கர்நாடகாவுக்குள்ளே ஹிந்தி இருக்குது, தெலுங்கானாக்குள்ளே ஹிந்தி இருக்குது, அப்படி நான் ஃபுல்லாக ஹிந்தி தான்.
ஸோ வந்து நம்ம நார்த் சைடில் போய் ஹிந்தி தெரியல அப்படின்னா இந்தியனான்னு கேட்குறான் அந்தளவுக்கு. ஸோ ஹிந்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, பட் நான் இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சுப்பேனா ஹிந்தி கற்றுப்பேனாங்கிறதும் டவுட் தான். கற்றுப்பியா மாப்பிள்ள இந்த கித்தனை பைசே ஹிந்தி நையா தாப்பையா அச்சா அச்சா ஏக் தோத்தி இதை ஓடி நின்றுக்கிறதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு வச்சே ஓட்டிட்டு இருக்கிறது சொல்லுங்கண்ணா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாசம் கழிச்சு தான் இங்கே லேண்ட் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ மந்த்ஸ் கிட்ட ஆகும் போதுண்ணா. அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணி ரொம்ப மிஸ் பண்ணேன். அது நம்ம பெருசாக சொல்லிக்கிறது இல்லை, அந்த ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு தான் போய் பார்க்குறோமே, ஜாலி பண்ணலாம். அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அம்மா நீங்கள் ரொம்ப இது ஷோக்காக நினைக்காதீங்க. ஆ வண்டியாடா ஆ வீட்டில் போ வந்துடு, தோட்டத்தில் மாடை பிடிச்சி கட்டிட்டு வந்துடுற அப்படிப்பாங்க. பழகிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு. ஷாக்காயி 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 ஷாக்காயி. ஆனால் என்ன ஒரு விஷயம் அம்மா கிட்ட ரொம்ப மிஸ் பண்ணீங்கண்ணா? ஆனால் பாசத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி சின்ன வயசில் வந்து பண்ணால் எங்கள் அப்பாவை இழந்துட்டேன் ஒரு 8th படிக்கும் போது. ஸோ அந்த 8th அப்புறம் வந்து பண்ணால் அம்மா தான் அப்பாவாகவும் இருக்கணும். ஸோ வந்து அம்மா பேசிக்காக எல்லாரோட அம்மாவோட கேரக்டர் எப்படி, பையன் மேலே பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்பாவோட கேரக்டர் எப்படி, கொஞ்சம் கண்டித்து வளர்ப்பாங்க. அப்போ அப்பா இல்லாத இடத்துல அம்மா வந்து செல்லத்தை மட்டும் கொடுத்தாங்கன்னா பையன் வந்து கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து பண்ணால் ரொம்ப ரக்டா அப்பாவோட மாதிரி ஒரு டெரராக இருந்திருந்தால் அந்த சின்ன வயசில் பாசம் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னா மித்தப்படி வேறு எதுவும் இல்லை. அப்படியே எல்லாமே இதுதானே. இப்போ எல்லோரும் வந்து நிறைய அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்காக மால்தீவ்ஸ் போகிறாங்க, அப்புறம் எங்கெங்கேயோ போகிறாங்க, துபாய் போகிறாங்க. ஆனால் இந்தியாவிலேயே நிறைய அழகான பிளேஸஸ் நிறையா இருக்குது. அதனால தான் நான் ஃபாரினே போகிறேன். பாஸ்போர்ட்டே நடக்கல. நீங்கள் இந்த இந்தியா ஃபுல்லாக விசிட் பண்ணியிருப்பீங்களா? ஒரு அழகான ஒரு பிளேஸ் நீங்களே பார்த்து வியந்த பிளேஸ், ஏன்டா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்கேடா, ஏன்டா இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மால்டீவ்ஸ் துபாய்? கேரளாவில் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரட். அப்புறம் கேரளாவில் மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கணும், அதுவும் ஃபேவரட். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொடைக்கானலில் டால்ஃபின் நோஸு, அதுக்கப்புறம் நார்த் சைடில் வந்து பார்த்தா பேங்காங் லேக்னா பேங்காங் லேக்கு, அங்கெல்லாம் நைட் டைமில் வந்து பார்த்தா நீங்கள் மில்கி வேவை பார்க்கலாம் உங்களோட ராவான கண்ணில். நான் நினச்சி பாருங்கன்னா மில்கி வேவை பார்க்கலாம்னா கேலக்சி பாருங்க. மில்கி வேனா தெரியல, கேலக்சினா தெரியுது. ஐயோ ரொம்ப வீக்காக இருக்காரு. கிளாஸ் தானே வச்சுருக்கேன். அதே சே நமக்கு ஸ்டடீஸ் ஒரு மேட்ரு இல்லைண்ணா. அது மில்கி அந்த அழகு பயங்கரமாக இருக்கும் நான் அந்த அழகு. அப்புறம் வாட்ரு பார்த்தீங்கன்னா அப்படி பளபளபளன்னு இருக்கும் தண்ணி. அதுக்கப்புறம் அந்த ஸ்னோ, இப்போ ரீசெண்டாக போன ரைடுப்பா அவ்வளோ பொன்னி கொட்டி எடுக்கணும். அந்த இடத்துல நம்ம அப்படி ஜாலி மூடாயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்க வேண்டிய இடங்கள் எக்கச்சக்கமாக இருக்குண்ணா நம்ம தமிழ்நாட்டிலேயே. தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே எத்தனை இடங்கள் இருக்குது. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், பஞ்சாப்லாம் போனோம்னா நம்ம வாட்டர் பாட்டிலே வாங்க தேவையில்லையே, அவ்வளோ பாசமாக கொடுப்பாங்கங்கிறாங்க. பாசமாகவும் கொடுப்பாங்க, அங்கே இருக்கிற சும்மா நார்மல் வாட்டர் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படியா? நீங்கள் பஞ்சாப் போனீங்களா? நான் பஞ்சாப் போயிருக்கேன்னு பதன்கோட்டு வழியாக தான் எப்போவுமே கிராஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் போச்சு. ஆனால் ரொம்ப பாசமாக இருப்பாங்கண்ணா அந்த பஞ்சாப் பீப்புள்ஸ்லாம். இந்த வாட்டி கூட பஞ்சாப்பு ஹரியானா பஞ்சாப் கூட சேர்ந்ததா கிடையாது, இல்லை பக்கத்து 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 அங்கே கூட அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்ம பாசமாக இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து பண்ணால் ஹரியானாவில் நடந்த இன்சிடென்ட் சொல்கிறேன். ஹரியானாவில் வந்து பண்ணால் செம்ம பசி நைட்டு, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு வந்துட்டேன். சாப்பிட்டுட்ருக்கேன், ரெண்டு ஹரியானாக்காரங்க வந்தாங்க, நல்லா டைட்டாக இருந்தாங்க, ரொம்ப டைட்டால ரொம்ப ஒரு மாதிரி. ஆமாம் அந்த டைட் இல்லை, இது வேறு டைட்டு. வேறு வந்து டைட்டாக இருந்தாங்க, வந்து என்கிட்ட பேசினாங்க, நல்லா பேசினா. அப்புறம் இந்தி நையா தபை அப்படின்னா ஹிந்தி நல்லா பேசுறீங்களே அப்படின்னாங்க. இது மட்டும் தான் பையன் ஹிந்தியில் தெரியும் அப்படின்னா ஓ அச்சா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருந்தேன், அப்புறம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் அந்த கடைக்கார அண்ணாக்கிட்ட போய் ஹவு மச் பையா கித்தனையாக பேசு அப்படின் போது அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த ரெண்டு பேர் வந்து கித்தனையாக பேச அப்படின்னாங்க அவங்கக்கிட்ட. அவங்களுக்கு சொல்ல தெரியல போல் இதெல்லாம் சாப்பிட்டாங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இப்போ இவ்வளோலாம் ஆச்சு அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து என்கிட்ட சேஞ்சில் அப்புறம் ஒரு 500 நோட் எடுத்து கொடுத்தேன் அவங்ககிட்ட சேஞ்சில். அப்புறம் இந்த நாங்களே போய் சேஞ்சை மாற்றிட்டு வந்து இவங்களே கொடுத்தாங்க. புரியுது அவங்களுக்கு, அவங்க வந்து ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க நம்ம கிட்ட இருந்து 500 வாங்கிட்டு போகும்போது நான் கடைக்காரங்கிட்ட கொடுத்தேன், கடைக்காரங்கிட்ட இருந்து இவங்க வாங்கிட்டு போனாங்க மிரட்டி. ஸோ வந்து நான் வருவாங்களா மாட்டாங்களா நிவாசிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வந்து சேஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. அந்த பாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து போன வாட்டி பஞ்சாப்ல என்னாச்சுன்னு வந்து பார்த்தா பஞ்சாப்ல வந்து பார்த்தா சிக்கிசம வழிபடுறவங்க அங்கே வந்து பார்த்தா சம்திங் குரு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏதோ ஒரு குருவோட ஆனிவர்சரியா. ஸோ அதனால ரோட்ல போறவங்க எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்தாங்க. அது எப்படின்னா எல்லாத்தையும் ஃபன் பண்ணி ஒரு ரவுடி சமா நின்று ரோட்ல இருக்கிற எல்லா வண்டி நிறுத்தி எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்து இப்போ போங்க அப்படின்னாங்க. நான் என்னன்னே தெரியல. இந்த நம்ம ஒரு டைம் இந்த ஜீரத தூது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்களோ, நமக்கு வண்டி ஓட்ட முடியாமல் எங்கே விழுந்துருவோமோன்னு ஒரு பயம் வேற. சரி வாங்கி குடிச்சு பார்ப்போமேனு ஒரு மனசில் ஆசை வேறு. அதை குடிச்சு பார்க்கணும், குடிச்சு பார்த்துட்டு ஏதாவது ஆகுதா ஒன்றாலுங்க, ஏதாவது ஆகுதா ஒன்றாலுங்க. போன வாட்டி போகும்போது இது நடந்துச்சு.
அதுக்கப்புறம் இந்த கரன்சி விஷயம் நம்ம ஊர்ல ஆக்சுவலி நம்ம வந்து லிக்விட் கேஷ் இது டிஜிட்டலாகவே யூஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டோம். ஏன்னா ஹாட் கேஷ் யூஸ் பண்ண எங்கேயாவது மிஸ் ஆகிடும், நம்ம இத்தனை லக்கேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னால முன்னாடிலாம் அது வந்து இந்த டிஜிட்டல் யூஸ் பண்ணி அப்படியே பழக்கமாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு 5,000, 6,000, 7,000 எடுத்து வச்சுக்கிறது சேஃப்டிக்கு. ஸோ அடுத்ததாக ஒருத்தர் தாய்லாண்டில் இருக்காரு, அவர் என்ன சொன்னார், வந்து பார்த்துட்டிங்கன்னா 5,00,000 ரூபாய்க்கு கரன்சி இருக்காங்கண்ணா. அவன் என்ன பண்ணா, இப்படி 5,00,000 ரூபா இங்கே வார், இதுதான் 5,00,000 ரூபா கரன்சி, நீ பார்த்துருக்கியா? ஓ சாரி சாரி சரி, நீ 2,000 பார்த்துருப்ப அப்படின்னா, நான் டேய் நானும் வருவேன்டா. முதல் உன்ட்ட பாஸ்போர்ட் இருக்கா? மனசு மான பங்கப்படுத்திட்டானா, மனசு வலிக்குது. அதுக்காக தான் வந்திருக்கேன், போறோம் வர பாஸ்போர்ட் எடுக்கிறேன், எல்லா ட்ரிப்பும் ஃபாரின்லயே சுத்துறோம். இப்போ த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்ல ஒன்று நடந்திருக்கும். நான் அப்போ சொன்னேன்ல, அதுதான் அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் கூட இப்படி உட்காந்துட்டு இருக்கோம், இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த கார்னர் இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியும்ல, அங்கே ஒருத்தங்க நின்று இப்படியே நம்மளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கிட்டத்தட்ட 2 நாள் தூங்கலன்னா, தொடர்ந்து தூங்கலன்னா இல்யூஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அப்படிலாம் ஒன்று நடந்திருக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அது உண்மையே கிடையாது. ஸோ வந்து அந்த இல்யூஷன்ஸ், அந்த இல்யூஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி எதுனோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இல்யூஷன் தெரியும், அதுக்கு மேலேயே வந்து பண்ணா இது இல்யூஷனா இல்லை உண்மையாகவே நடக்குதா அப்படின்னு சொல்லி தூங்கியில எழுந்திரிச்சக்கப்புறம் யாராவது பார்க்குற மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 1 டே 2 டேக்கு வெயிட் பண்ணேன். அப்புறம் அப்படிலாம் இல்லை, அதில் ஒரு இல்யூஷன், அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் வேற எதுவுமே இல்லை. அண்ட் வந்து இந்த ரைட்ல செம்ம சேஃபாக பண்ணிட்டோம், அங்கே ஸ்னோவில் ஒரு டைம் சறுக்கி விட்டுருச்சு பைக்கு, பட் ஸ்னோவில் தானே விழுந்தோம், அதனால ஒன்றும் பைக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் பைக்கு காணாம போனது ஒரு செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் என்ன ஆச்சு, பைக்கு காணாம போயிட்டு எங்களுக்கு என்ன பயம்னா, கார்கில்ல இருந்து திராஸ் வழியா போய் சோனாமார்க் போனோம், கார்கில்ல எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பைக்கை வந்து ட்ரக்கில் ஏற்றி விட்டாச்சு, எங்களை கார்கில்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரக்கு போயிடுச்சான்னு தெரியாது, ட்ரக்கு இங்கே இருக்கான்னு தெரியாது, இப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் அந்த ட்ரக்கு வந்துருச்சான்னு தெரியும், ஃபோன் பண்ணால் அது ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு மாதிரி பயம். அப்போவும் நான் வந்து நம்பிக்கிட்டே இருந்தேன் கிடச்சிரும்னு சொல்லி இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் நான் பார்த்தா நாங்கள் போகிற டைமே தான் அவங்களும் கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரீச் ஆகிட்டு அவங்களும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், ஃபுல்லாகவே சுவிச் ஆஃப் தான். நான் ஒரு நாள் சுவிச் ஆஃப் இருந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 3 டேஸ் 4 டேஸ் 5 டேஸ்க்கு சுவிச் ஆஃப், அதுக்கப்புறம் தான் மிரண்டுது. அதுக்கப்புறம் வீடியோ சொல்லி பரவாயில்ல, என்னோட பசங்கள்லாம் வந்து பண்ண மனசார ப்ரே பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ போகும்போது பைக்கில் போனீங்க, வரும்போது ஃப்ளைட்டில் வந்து லேண்ட் ஆனீங்க. அதான் பைக்கை வந்து டெல்லியில் வந்து பண்ண பார்க் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து பண்ண ஃப்ளைட் ஏறி வந்துட்டேன். இங்கே பாஸ்போர்ட் விஷயத்துக்காகவும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் விஷயமாகவும் வந்திருக்கேன். ஸோ வந்து இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பாஸ்போர்ட் கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பண்ணால் அடுத்தது அப்படியே அப்ராட் போயிடுவோம். அது எந்த பைக்கில் போகணும்னு தெரியாது, டெல்லிக்கு போய் அந்த பைக் எடுத்துகிட்டு அப்படியே போனாலும் வாய்ப்பு உண்டு. என்னோடய ஜார்விஸ் பைக்கை வந்து இங்கே மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், அந்த பைக் எடுத்துகிட்டு அப்படியே ரைட் போனாலும் டெல்லியில் இருக்க பைக் சேஃபாகவே அப்படி இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டெல்லியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்க தமிழர்கள் வாழ்கிறாங்க, நம்ம டிடிஎஃப் இருக்காங்க, சோ பிரச்சனையே இல்ல. நான் வந்து ஈஸியா எல்லாத்துக்குமே மிங்கிள் ஆயிடுவேனா, அதனால வந்து பண்ணா நம்ம அவங்க கூட சம ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவங்க கிட்டயே வண்டி விட்டு வந்துருவேன். சோ வந்து ஈவன் வந்து பண்ணா பைக் வந்து சர்வீஸ் சென்டர்ல இருக்கு, காசு எவ்வளவுன்னு சொல்லுவாங்க, நான் அண்ணனுக்கு போட்டு விட்டுருவேன், அவர்தான் வந்து பண்ணா போட்டே எடுத்துட்டு போயிருவாரு, அவர் வீட்டுல கொண்டு போய் நிறுத்திப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம மேல பசங்க மேல நம்பிக்கை இருக்கு. அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, ரொம்ப பாசமா இருக்காங்க அந்த லடாக் சைட்ல எல்லாம். அந்த பாசத்துக்கு நான் அடிக்ட் ஆக்சுவலி. ஏன் அவங்க இவ்வளோ பாசமாக இருக்காங்க, ஏன் இவ்வளோ கைண்ட்னஸாக இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். மேபி அவங்க வந்து மக்கள் கூட ரொம்ப ஒட்டி உறவாடுறதுனால, அது மேபி எந்த ஒரு அந்த ஒரு பொலிட்டிக்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இறங்காததுனால, மேபி பொலிட்டிக்ஸ்னால் மக்களுக்குள்ளே நடக்கிற அந்த மாதிரி பொலிட்டிக்ஸ். ஸோ அதனால அப்படியே ஒரு மாதிரி செட்டில்டாக சூப்பராக இருக்காங்களான்னு தோணுது. அதுலேயும் வந்து பார்த்தா ஒரு மெயினான இடம் எதுனா, மணாலியை தாண்டி ஒரு ஊர் வரும், பேர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது உனக்கு ஞாபகம் இருக்கா மாப்பில்ல, அதுக்கு முன்னாடி முன்னாடி எஸ்ல தான் பேர் ஏதோ வரும், ஏதோ ஒருண்ணா சர்ச்சு, சர்ச்சுன்னு ஒரு இடம் நான் டாடாடா செம்ம பாசமாக இருப்பாங்க. நாங்கள் ஏதாவது நம்ம கேட்டால் ஹாஜி அப்படின்னு சொல்லலாம், அந்த ஹாஜிக்கு இந்தியில் என்ன வார்த்தை கொடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அங்கே. பாப்பா பாப்பா ஃப்யூச்சரில் அப்போ நல்லது பார்க்கலாம். அடுத்தது இது முடிச்சுட்டு ஃபாரின் போக போகிறீங்க, பாஸ்போர்ட்மே நம்ம கையில் இல்லைண்ணா, எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்கு. வரும்போது கூட மாப்பிள்ள ஒரு அண்ணன் நம்ம டிடிஎஃப் அண்ணா பார்த்தாரு, அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கப்புறம் கடைசியில் இருந்துட்டு எங்க ப்ரோ போறீங்க அப்படின்னு கேட்டேன், தாய்லாந்து தம்பரை போறேன் அப்படின்னா, தாய்லாந்து ஆடு நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை,
நான் எதுவுமே நினைக்கலையே ப்ரோ, ஜாலியாக தான் போகிறீங்க ஆஃபீஸ் ட்ரிப் ப்ரோ அப்படின்னு. யாரை கேட்டதும் ஆஃபீஸ் ட்ரிப்பு, ஆஃபீஸ் ட்ரிப் தாய்லாந்தெல்லாமா ப்ரோ, எத்தனையோ ஆஃபீஸ் ட்ரிப் அப்படிதான் ப்ரோ போகிறாங்க. நம்ம பாருங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் தான் வந்துருக்கோம், அதாவது விடுறாங்களே சந்தோஷப்படுங்க. ஓகே சரி, ஓகே ப்ரோ, நீ நல்லபடியாக அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு அப்ராட் போயிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு இன்டர்வியூ நம்ம பண்ணுவோம், பேசலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய விஷயம் உங்களை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஓகே ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ.